ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிரக்கல் கிரெயின்ஸ். மில்லட்ஸை பற்றி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மில்லட்ஸ் சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப புதுமையான விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தது தான். பட் வந்து ஒயிட் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் வந்து கனவு போயிடுச்சுனே சொல்லலாம். ஏன்னா வந்து இதோட ப்ரொடக்ஷனும் சரி டிமாண்டும் சுத்தமாக போயிடுச்சு. பட் வந்து ஒயிட் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டாக ஆகிக்கிட்டது ஒயிட் ரைஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டும் சரி நிறைய நியூட்ரிஷனிஸ்ட்டும் வந்து இந்த மில்லட்ஸை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விளையிறதுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் தேவை இருக்கும் ரைஸை கம்பேர் பண்ணும்போது. அதே சமயம் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவை இருக்கும். ரைஸ்க்கெலாம் நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டி தேவை. பட் இதுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தேவை இருக்காது. இது விளையிறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், இந்த பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதோட ஹார்வெஸ்ட் பீரியடே பார்த்தீங்கன்னா 70 to 120 டேஸ்லேயே வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 டேஸ், அதுக்கு மேலே ஆகும். ஸோ இதெல்லாம் தான் காரணம் நம்ம கவர்மெண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து மழை இல்லாமல் நிறைய லாஸில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம மார்க்கெட்லேயும் ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ இந்த மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுறது ஒரு 10 வகையான மில்லட்ஸ். ஸோ இந்த 10 வகையான மில்லட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான பெனிஃபிட்ஸ் உள்ளது தான், நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான். ஸோ நம்ம வந்து அதை மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ்டாக எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மில்லட்ஸோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து மில்லட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து கம்ப்ளீட்டாக எந்த மில்லட் எப்படி பார்க்குறதுக்கும், அதோட பேர், அதோட அதை எப்படி குக் பண்ணணும், அப்புறம் அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம காமனாக அந்த மில்லட்ஸில் இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஈவன் கால்சியமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரைஸை கம்பேர் பண்ணும்போது மில்லட்ஸில் இது மூணுமே ரொம்ப ஜாஸ்தி. இது தவிர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய மாற்றங்கள்னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லார் உடம்புலையும் வந்து கேன்சர் உருவாக்குற செல்ஸுமே இருக்கும். ஸோ இது வந்து கேன்சரை மாறாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து இந்த மில்லட்ஸில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா, இல்லை எல்லா டைப் ஆஃப் டயபெட்டிஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான, அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் தான். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஈவன் டயபெட்டிஸை கூட நம்ம வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வந்து இந்த ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு போகிற அந்த வால்வ்லலாம் பிளாக் சில பேர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த மில்லட்ஸை சாப்பிடலாம். இதை தவிர்த்து நம்மளோட பிளட் ப்ரெஷர், சுகர், அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால், அப்புறம் ஃபேட்டு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் வந்து இந்த மில்லட்ஸு. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபுட்டு இந்த மில்லட்ஸாகவும் இருக்குது. ஸோ ரைஸ் அண்ட் மில்லட்ஸ் இதில் எடுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு இயங்குறதுக்கு கண்டிப்பாக அது தேவையானது தான். பட் ஒரு கப் ஆஃப் ரைஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற அந்த ரைஸில் வந்து கிடைக்கிற காப்ஸ் வந்து நம்மளுக்கு வேண்டியதை விட ரொம்ப ஜாஸ்தி. பட் அந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பட் வந்து அதுலேருந்து கிடைக்கிற காப்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் நீங்கள் அதே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மில்லட்ஸ் எடுத்து அதோட காப்ஸ் செக் பண்ணிங்கன்னா ரைஸை விட கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கேலரிஸுமே. ஸோ கேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் கிடைக்கிற அந்த ரைஸோட கேலரிஸும் ஒரு கப்பில் கிடைக்கிற மில்லட்ஸோட கேலரிஸு மில்லட்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி. பட் ரைஸ் வந்து கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க ரைஸ் எல்லாமே ரிஃபைண்டு, நல்ல பாலிஷ்டு ரைஸ், அதில் ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்கும்.
ஸோ இவ்வளோ நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மில்லட்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபுட்டில் வந்து ரைஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம வந்து ரைஸையே அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மில்லட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா 7 நாளைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரு நல்ல டயட் ஹேபிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் கிரெயின்ஸுமே நம்மளோட ஃபுட்டில் இருக்கணும். ஸோ மில்லட்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் கிரெயின்ஸ் தான், நம்ம அதை மட்டுமே மெயினாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 இல்லை 5 நாள் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வேலைக்கு தான் சொல்கிறேன், இப்போ வந்து மெயினாக நம்ம லஞ்சுக்கு எடுத்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வாரத்தில் 4 இல்லை 5 நாள் மேக்ஸிமம் நீங்கள் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த 3 இல்லை 2 நாள் நீங்கள் வந்து வேறு கிரெயினுக்கு போயிடலாம். லைக் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி இல்லைனா வந்து வீட்டு இருக்குல்லையே அந்த சம்பா கோதுமை அந்த ரவை இருக்குல்லையே அதையே நீங்கள் வந்து வேக வச்சு சாதத்துக்கு பதிலாக அதை வச்சுட்டு நீங்கள் காய் குழம்பு அப்படி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ரைஸ் கூட எடுத்துக்கலாம், என்ன டைப் ஆஃப் ரைஸ்னாலும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப நல்லது தான் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ என்னதான் வந்து மில்லட்ஸில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே இந்த மில்லட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ அப்படி சூட் ஆகாத ஆட்கள் யார் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த மில்லட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ட்ரஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்மளோட தைராய்டு ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணுற மாதிரி, அது முழுசாக செயல்படாமல் தடுக்கிற மாதிரியான விஷயம் தான் இது. ஸோ இது வந்து தைராய்டு வந்து நம்மளுக்கு அந்த அயோடின் அப்சார்ப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையுமே இது தடுக்கிறதுனால தைராய்டு பேஷண்ட்ஸ் உங்களுக்கு தைராய்டு இருக்கு இல்லை டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் சஜஷன் வாங்கிட்டு நீங்கள் மில்லட் சாப்பிட்றது நல்லது. பட் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆன ஆளுங்களும் ஒரு மில்லட் சாப்பிட்லாம், அது என்ன பார்த்தீங்கன்னா ராகி. ஸோ ராகி வந்து நீங்கள் ஈவன் டெய்லி கூட சாப்பிட்லாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மிச்ச மில்லட்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தைராய்டு பேஷண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் போயிடுங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மில்லட் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும், அது வந்து கம்பு. ஏன்னா கம்பு வந்து கொஞ்சம் நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அகெயின் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் வாங்கிட்டு நீங்கள் எந்த டைப் ஆஃப் மில்லட் சாப்பிட்றதுமே நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கன்சியூம் பண்ணோம். இப்போ நான் சொன்ன மாதிரி 4 நாள் மட்டும் இல்லாமல் நீங்கள் 7 நாளும் நீங்கள் மில்லட் சாப்பிடுவீங்க, அது மட்டும்தான் சாப்பிடுங்க, வேறு எந்த டைப் ஆஃப் கிரெயின்ஸும் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓவர் கன்சம்ஷன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃபைபர் வந்து நம்மளோட டைஜஷனை வந்து ப்ராப்ளம் ஆக்கி விட்ரும், நிறைய பிளாட்டிங் வரும், உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஏக் வயிற்று வலிலாம் கூட வரும். ஸோ இது வந்து காமனான விஷயம் தான், நம்ம ஓவர் கன்சம்ஷன் பண்ணாமல் கரெக்டான ஒரு அளவு. ஸோ கரெக்டான அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு 4 வேளை இல்லை 5 வேளைக்கு தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதையும் நான் வந்து ஒரு நாளில் 3 வேளை நான் சொல்லலை. ஸோ லஞ்சுக்கு மட்டும் சாப்பிட போறீங்கன்னா லஞ்சுக்கு மட்டும் வாரத்தில் ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் 5 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது தவிர்த்து நீங்கள் மார்னிங் நைட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம், அது டைஜஷனுமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரு வேளைக்கு மட்டும் வாரத்தில் 4 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குக் பண்ண ஒரு மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து தாராளமாக நம்மளுக்கு போதும். ஏன்னா வந்து மில்லட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க கம்மியாக இருந்தாலும் உங்களால் நிறைய சாப்பிட முடியாது. ஸோ டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நீங்கள் வந்து ரைஸோடு கம்பேர் பண்ணக்கூடாது, சாப்பிட்டு சாப்பிட்டு அது பழகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியல் டேஸில் இந்த மில்லட்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ரைஸ்க்கு பதிலாக அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது தயிர் சாதம். ஸோ எந்த மில்லட்ஸ்லையுமே நீங்கள் தயிர் சாதம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல், இந்த மாதிரி இந்த 4 ஐட்டம் நீங்கள் எந்த மில்லட்ஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா வாரத்தில் 2 வேளை அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கிராஜுவலாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மில்லட்ஸ் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் குக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதை சுற்றி ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் வந்து நம்மளுக்கு நம்மளோட சாப்பாட்டில் இருக்கிற அந்த மினரல்ஸு அப்புறம் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆசிட் போகணும் அப்படின்னா நீங்கள் மில்லட்ஸ் வந்து மினிமம் ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆகுது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போதே தெரியும் பயங்கரமான ஒரு பேல் கலரில் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணால் தான் அந்த நான் சொல்கிற அந்த ஆசிட் அந்த மில்லட்ஸை விட்டு போகும். ஸோ நல்லா வாஷ் பண்ணுறது முக்கியம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மில்லட்ஸை ஒரு 1 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸோ நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாஷ் பண்ணிட்டு நீங்க குக் பண்ணீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வந்து இப்போ நிறைய டைப் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃபைண்டு கிடைக்குது, அப்புறம் வந்து பார்பாயில்டு கிடைக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைண்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதாவது ஒயிட்டாக்கி கொடுக்குறாங்க, அதையே பாலிஷ் பண்ணி ஒயிட் ஆக்கி தராங்க. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்கின்னோட இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வாங்கி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு அந்த மில்லட்ஸோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகி அண்டு வெள்ளச்சோளம் இது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டெய்லி கூட சாப்பிடலாம். ஸோ ராகிலாம் வந்து இருக்குதுலையே நான் சொன்ன மில்லட்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டான மில்லட் வந்து பார்த்திங்கன்னா ராகி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி கூட சாப்பிடலாம். ஸோ நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி நீங்கள் வந்து லஞ்சுக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு ராகி சப்பாத்தியோ இல்லை ராகி தோசையோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரிய தான் செய்யும். ஈவன் நீங்கள் வந்து டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா நைட்டு ஃபுட்டுக்கு நீங்கள் ராகி ஒரு ரெண்டு தோசையோ இல்லை ஒரு தோசையோ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாக தான் இருக்கும். அதே சமயம் உங்கள் டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக உணர தான் செய்வீங்க. இதே மாதிரி தான் இந்த வெள்ளச்சோளம், இந்த வெள்ளச்சோளமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவன் தோசை மாவு மாதிரி நீங்கள் அரைச்சி நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம். இதுக்கு வந்து எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ராகி அண்ட் ஜோவர் இந்த வெள்ளச்சோளம் வந்து டெய்லியும் கூட சாப்பிடலாம் நம்ம. ஸோ நான் வந்து குக் பண்ண மில்லட்ஸ் ஒரு கப் அப்படின்னு சொன்னேன். ஸோ குக் பண்ணாத மில்லட் ஒரு 30-40 grams வாரத்தில் 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் குவான்டிட்டி. ஸோ இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மில்லட்ஸ்னால எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு இதில் ஃபைபர் ஜாஸ்தின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கணும், நீங்கள் வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது. ஸோ வழக்கமாக குடிக்கிற அளவை விட கொஞ்சம் நிறையாவே நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைஜஷனுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மில்லட்ஸை பற்றி அதனோட யூஸஸ் அப்புறம் அதனோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மில்லட்ஸை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற இந்த பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், பிபி இந்த மாதிரி நோய்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம இன்னும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் நிறையவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைண்ட் ஃபுட்ஸ், ஸோ ரிஃபைண்டு சுகர், சால்ட், ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த பேக்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு இதையும் நம்ம அவாய்ட் பண்ணோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் ஃபுட்ஸ் அதை சாப்பிட்டுட்டு இந்த வெளி ஜங்க் ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ், ஒரு நல்ல டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக இருந்தால் சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மில்லட்ஸை என்னோட டயட்டில் எப்படி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எந்த காம்போவில் அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத நான் வந்து சில பிக்சர்ஸாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இந்த பிளேட்டில் குதிரவாளி சாதம், அப்புறம் பாவக்காய் குழம்பு, பாவக்காய் கேபேஜ் பொரியல், சாமை சாதம், முள்ளங்கி சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, மாங்காய், வெண்டைக்காய், குதிரவாளி சாதம், பீட்ரூட் ஃப்ரை, பாயில்டு எக், அப்புறம் டொமேட்டோ பப்பு, இது திணை புலாவ், தம் ஆலு, திணை சாதம், பருப்பு குழம்பு, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, திணை சாதம், சவ் சவ் கூட்டு, காரக்குழம்பு, பாயில்டு எக், பப்படம், குதிரவாளி சாதம், வெண்டைக்காய், கீரை பொரியல், சாம்பார், ரசம், திணை தயிர் சாதம், மசாலா எக், ஊறுகாய், திணை சாதம், ஃபிஷ் ஃப்ரை, முள்ளங்கி ஃப்ரை, மோர் குழம்பு, திணை சாதம், ஃபிஷ் குழம்பு, பீன்ஸ் பொரியல், கின்வா, சப்பாத்தி, வாழைக்காய் ஃப்ரை, பருப்பு, நெக்ஸ்ட்டு கின்வா, சேப்பக்கிழங்கு ஃப்ரை, கீரை கூட்டு, இது திணை மஷ்ரூம் பிரியாணி, இது திணை சாதம், முட்டைக்குழம்பு, பொட்டேட்டோ, இது திணை லெமன் ரைஸ், சேப்பக்கிழங்கு, பாயில்டு எக், இது திணை ஃபிஷ் ஃப்ரை, கொள்ளு சாம்பார், அது மரவள்ளி கிழங்கு ஃப்ரை, இது வரகு சாதம், பீட்ரூட் ரசம், மரவள்ளி கிழங்கு குருமா, பீட்ரூட் ஃப்ரை. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.